அடுக்குமாடி குடியிருப்பில் அடுத்தடுத்து இருக்கும் இரு வீடுகளை ஒரு வீடாக கருதலாம் என வருமான வரி மேல்முறையீட்டு ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மும்பையின் அந்தேரி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அடுத்தடுத்து இருக்கும் இரண்டு வீடுகளை வாங்கிய அகர்வால் என்பவர் அதை ஒரு யூனிட்டாகவே கருதி தனக்கு வருமான வரி சலுகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். வருமான வரியை செலுத்துபவர் முதலீட்டுக்காக ஒரு வீட்டை குறிப்பிட்ட காலத்துக்குள் வாங்கினால் வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று வருமான வரித்துறை சட்டத்தின் 54F பிரிவு சொல்கிறது. ஆனால் வருமான வரித்துறை அதிகாரிகளோ அகர்வால் இரண்டு வீடுகளை இரண்டு பத்திரங்களின் அடிப்படையில் வாங்கியதாக வாதிட்டனர். ஆனால் அகர்வாலோ இரண்டு வீடுகளை வாங்கினாலும் அதை ஒரு வீடாகவே மகாராஷ்டிராவின் வீட்டு வளர்ச்சி ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக கூறினார். இதையடுத்து அகர்வாலுக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று வருமான வரி மேல்முறையீட்டு ஆணையம் தீர்ப்பை வழங்கியுள்ளது.